விகடன் நேர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டமாக நடந்துட்டு வருது. அதில் 3 கட்ட தேர்தல்களை நம்ம கடந்துருக்கிறோம். ஒவ்வொரு கட்ட தேர்தல்கள் முடியும் போதும் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சாரங்கள் தொடர்ந்து வீரியம் அடைஞ்சிட்டே வருது. பிரதமர் மோடி இஸ்லாமியர்கள் குறித்து அவதூறாக பேசுகிறார் அப்படின்னு தொடர்ச்சியாக காங்கிரஸ் குற்றம் சாட்டிட்டு வர நிலையில் புதிதாக அதானி அம்பானியை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை நகர்த்துகிறார் பிரதமர் மோடி அவர்கள். அதானி அம்பானிகிட்ட காங்கிரஸ் எவ்வளோ கருப்பு பணம் வாங்கினீங்கன்ற கேள்வியை இன்றைக்கி தெலுங்கானாவில் பேசும்போது எழுப்பியிருக்கிறார். இவை உள்ளிட்ட தேர்தல் பிரச்சாரங்களில் வெளிப்படக்கூடிய பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தொடர வேண்டுமா இல்லைனா இந்த ஆட்சி முடிவு பெற வேண்டுமா அப்படின்ற ஒற்றை கேள்வியை நோக்கி தான் இந்த தேர்தலே நகருது. அந்த ஒற்றை வாதத்தை வைத்து தான் இந்திய கூட்டணியை ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அலை அப்படின்னு சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்றது தான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது. எனவே அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் முன்வைக்கும் பிரச்சாரம் தான் தேர்தல் களத்தை எப்படி வேண்டாலும் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. அந்த வகையில் பிரதமர் மோடி தொடர்ச்சியான பல்வேறு கடுமையான வார்த்தைகளை கூறி காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து வந்ததை நம்ம பார்க்குறோம். அதற்கு பதிலடியாக ராகுல் காந்தி அவர்களும் இஸ்லாமிய வெறுப்போடு பேசுகிறார் மோடி, இஸ்லாமியர்கள் குறித்து அவதூறு கிளப்புகிறார் மோடின்னு ராகுல் உட்பட பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களும் பிரதமர் மோடியை வந்து விமர்சிச்சுட்டு வராங்க. பிரதமர் மோடி அவர்கள் பேசின பேச்சிலேயே ரொம்பவும் கவனப்பெற்ற விஷயம் அப்படின்னா, ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவாங்க, காங்கிரஸ் கட்சி பெண்களுடைய தாலியை கூட விட்டு வைக்காது அப்படின்ற மாதிரியான பேச்சுகளை வெளிப்படுத்தினது நாடு முழுக்க ஒரு பெரும் அதிர்வலியை கிளப்பிச்சு. இந்த பேச்சுக்காக தேர்தல் ஆணையம் பாஜக தலைமைக்கு நோட்டீஸ் அனுப்பியது நம்ம பார்த்துருந்தோம். அப்படியான சர்ச்சை கருத்த பிரதமர் அவர்கள் தெரிவித்தது தவறு. பிரதமருடைய பேச்சில் நாங்கள் ஹிட்லரை பார்க்குறோம், அவர் வந்து ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ண முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்கள் தொடர்ச்சியாக விமர்சிச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, பிரதமர் மோடி இது போன்ற பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு வரார் என்ற குற்றச்சாட்டும் இந்திய கூட்டணியின் மத்தியில் இருந்துச்சு. அண்மையில் பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்திய கிரிக்கெட் அணியில் வீரர்களுடைய தேர்வு வந்து மத அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பாபரின் பெயரால் பாஜக திறந்து வைத்த ராமர் கோவில் வந்து பெரிய பூட்டு போட்டுருவாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. மதம் சார்ந்து பல்வேறு விமர்சனங்களை மோடி முன்வைக்கிறாருன்னு சொல்லிட்டு வந்த நேரத்தில் பிரதமர் மோடி பேசின இன்னொரு விஷயம் சர்ச்சையானது என்ன அப்படின்னா, தோல் நிறத்தை வைத்தே குடியரசுத் தலைவர் தேர்தலில் திரௌபதி முர்முவை தோற்கடிப்பதற்கு காங்கிரஸ் முனைந்தது அப்படின்னு காங்கிரஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை பிரதமர் மோடி அவர்கள் முன்வைத்திருக்கிறாங்க. இந்த நிலையில் இஸ்லாமியர்கள் குறித்து பேசினதோ இல்லைன்னா காங்கிரஸால் ஒரு நிலையான ஆட்சி கொடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இருக்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருப்பாங்க, அது ஒரு நிலையான ஆட்சியாகவே இருக்காதுன்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள், ஊழல் கட்சிகள், குடும்ப கட்சிகள் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைச்சாலும், இதுவரைக்கும் மோடி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு பல்வேறு கண்டனங்களை கிளப்பியிருந்தாலும், இது ரொம்ப புதிதாக இருக்கே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, அப்படியான ஒரு கருத்துக்கள் இதுவரைக்கும் எழல. ஆனால் அண்மையில் தெலுங்கானாவில் பேசின பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவ்வளவு காலமாக அம்பானி குறித்தும் அதானி குறித்தும் பேசி வந்த ராகுல் மக்களவைத் தேர்தல் தொடங்கியதுக்கு பிறகு ஏன் அவங்க குறித்து பேசலை, அதானி மற்றும் அம்பானியிடம் வந்து எவ்வளவு தொகையை வந்து காங்கிரஸ் கட்சி வாங்குச்சு, கருப்பு பணத்தை வாங்கிட்டாங்களா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளாக அதானி அம்பானி ஆகிய இருவரையும் வைத்து பாஜகவை தாக்குவதற்கான கருவியாக காங்கிரஸ் பயன்படுத்திட்டு வந்த நிலையில் இப்போ புதிதாக அதானி அம்பானியை காங்கிரஸோடு ஒப்பிட்டு பிரதமர் மோடி அவர்கள் விமர்சிச்சிருக்கிறது பல்வேறு ஒரு ஆச்சரியத்தை கலப்பிருக்கு. அதானி அம்பானியை வைத்து காங்கிரஸை மோடி விமர்சிப்பார் அப்படின்றது யாரும் எதிர்பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. பாஜகவினர் உட்பட இதை வந்து ஒரு விந்தையாக தான் பார்க்குறாங்க. ஸோ ஏன் மோடி அவர்கள் இப்படி பேசினார் அப்படின்னு பல்வேறு விவகாரங்கள் குறித்து நம்ம விசாரித்தோம். பாரதிய ஜனதா கட்சியை தாக்குறதுக்கும் பிரதமர் மோடி அவர்களை வந்து கேள்விக்குள்ளாக்குறதுக்கும் காங்கிரஸும் ராகுல் காந்தி அவர்களும் பயன்படுத்திய ஒரு ஆயுதம் தான் அதானி மற்றும் அம்பானி. குறிப்பாக ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியான போது அதானி அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார், இது மோடிக்கும் தெரியும், மோடிக்கும் இதில் உடந்தை இருக்குது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நாடு முழுக்க அவர் மேற்கொண்ட அந்த யாத்திரையில் கூட குறிப்பிட்டு பேசியிருப்பார். அது குறித்த பேச்சுகள் வெளியான போது அதானியும் மோடியும் ஒன்றாக ஃப்ளைட்டில் பயணிக்கிற அந்த ஃபோட்டோவை கூட நாடாளுமன்றத்தில் காமிச்சது நமக்கு ஞாபகம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள்
பல லட்சம் கோடி கார்ப்பரேட்டுகள் நலனுக்காக கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாரு, வரி சலுகை செய்திருக்கிறார் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை கடந்த 5 ஆண்டுகளாகவே ராகுல் காந்தி தொடர்ந்து முன் வச்சுட்டு வர்றாரு. ஆனால் ராகுல் காந்தியினுடைய அந்த மாதிரியான எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்காத பிரதமர் மோடி தற்போது அதானி மற்றும் அம்பானியிடம் ராகுல் காந்தி எவ்வளவு கோடிகள் வாங்கினார், எவ்வளவு பணங்களை பெற்றார், எவ்வளவு கருப்பு பணங்களை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் அப்படின்னு கேள்வி எழுப்புறது பல்வேறு சந்தேகங்களை நமக்கு கிளப்பியிருக்கு. அதானி அம்பானியிடம் காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் பணம் பெற்றுட்டாரு அப்படின்ற விமர்சனத்தை பிரதமர் முன்வைக்கிறத பற்றியான கேள்விகள் பாஜக பிரமுகர்கள் கிட்ட கேட்கப்பட்டது. அதற்கு பாஜக பிரமுகர்கள் அளித்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு இடங்களில் ஒரு விஷயம் பேசுகிறாரு, இப்போது அவர் எழுப்புகிற கேள்வியில் என்ன தவறு இருக்குது, தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்து அதானி குறித்தும் அம்பானி குறித்தும் ராகுல் காந்தி பேசவே இல்லை, அதை ஏன் பேசலை, இவ்வளவு நாட்களாக நான் வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் மத்திய அரசும் பாஜகவும் பணத்தை கொட்டி கொட்டி கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்களே, தேர்தல் அறிவித்ததுக்கப்புறம் ஏன் ராகுல் காந்தி அதை பேசலை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்வியில் என்ன தவறு இருக்குது, ஆமான்னு சொல்லுங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள், அதை விட்டுட்டு பிரதமர் என்ன பேசணும், பிரதமர் எப்படி பேசணும்ன்றது வந்து எதிர்க்கட்சிகள் ஜட்ஜ் பண்றது எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற கேள்வியை பாஜகவினர்கள் முன் வச்சிருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுத்து பேசிய பிரியங்கா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி தினசரி அதானி குறித்தும் அம்பானி குறித்தும் பேசி வருகிறார், இவங்க கார்ப்பரேட்டுகளுக்கான அரசு கார்ப்பரேட்டுகளின் வரி சலுகைக்காகவும் கார்ப்பரேட்டுகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்வதிலும் தான் பாஜக அரசு குறியாக இருந்திருக்கிறது, ஏழைகளை அவங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்றதையும் பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து தெளிவுபடுத்தி பதிலடி கொடுத்திருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. பிரியங்கா காந்தியை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தோல்வி பயத்தில் அவருடைய நண்பர்கள் அதானி மற்றும் அம்பானி ஆகிய பிரதமர் மோடி நண்பர்களையே அவர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. நம்ம கிட்ட இருக்கிற பிரதமர் பதவி ஆட்டம் காண தொடங்கிருச்சு, ரொம்ப விரைவிலேயே அது நம்ம விட்டு போக போகுது அப்படின்ற பதற்றத்தில் என்ன பேசுகிறோம் அப்படின்றத தெரியாமல் தான் பிரதமர் மோடி அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் இத்தனை காலம் தொடர்ச்சியாக கொடுத்த அழுத்தத்தால் தான் அதானி அம்பானியினுடைய ஊழலையே பிரதமர் மோடி வந்து அம்பலப்படுத்தியிருக்கிறாரு. அதானி மற்றும் அம்பானியிடம் கருப்பு பணத்தை பெற்றது காங்கிரஸ் அப்படின்னா, அதானி அம்பானியும் கருப்பு பணம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னால் அவங்ககிட்ட கருப்பு பணம் இருக்கு அப்படின்றத மோடியே சொல்றாரு அப்படின்றத மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. பல்வேறு கட்டங்களா இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் அதுல ஒரு விஷயம் வந்து யூனிக்கா எல்லா இடங்கள்லயும் நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 70% தாண்டி இருந்த வாக்குப்பதிவு சதவீதம் இந்த முறை வந்து 66% தான் வந்திருக்குது. இது தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, பீகார் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற பல்வேறு மாநிலங்களில் பார்க்கும்போதும் வாக்குப்பதிவு சதவீதம் அப்படின்றது ரொம்ப குறைவாகவே இருக்குது. இதுவே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னா அதிகப்படியான மக்கள் ஆட்சி மீதான கோபத்திலும் ஆட்சியை ஆற்றணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ்லையும் வெளியில் வந்து வாக்களிப்பார்கள். ஆனால் வாக்கு சதவீதம் குறையும் போது ஒருவேளை இது பாஜகவுக்கு சாதகமாக இருக்குமோ அப்படியான சந்தேகங்கள்லாம் எழுது. ஆனாலும் அப்படி வாக்களிக்கக்கூடியவர்கள் வந்து எங்களுக்கு தான் வாக்களிச்சிருப்பாங்கன்றது காங்கிரஸுடைய ஒரு வாதமாக இருக்குது. ஸோ இந்த வாக்கு சதவீதம் எந்தளவுக்கு ஒரு தேர்தலில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும், வாக்குப்பதிவு சதவீதத்தால் தேர்தலில் மாறுதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கான்றது ஒரு பெரிய க்வெஸ்டினாகவே இருக்குது. அதை தேர்தல் முடிவுகள் தான் உணர்த்தும். பிரதமர் மோடி அவர்கள் இந்த அதானி அம்பானி விஷயத்தில் சரியாக என்ன பேசினார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். காங்கிரஸ் இளவரசர் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களை குறிப்பிட்டு காலையில் எழுந்த உடனேயே அம்பானி அதானி குறித்து பேச ஆரம்பிச்சிருவார். ரஃபேல் விவகாரம் வந்ததுலேருந்து புதிய மந்திரத்தையும் உச்சரிக்க ஆரம்பித்தார். 5 தொழிலதிபர்கள் அப்படின்னு கடந்த 5 ஆண்டுகளாக அதை தான் சொல்லிகிட்டே இருந்தார். பிறகு அம்பானி அதானி அம்பானி அதானி அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தார். தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அம்பானியையும் அதானியையும் அவதூறு செய்வதை அவர் நிறுத்திவிட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சதோடு, இந்த நேரத்தில் தெலுங்கானா மண்ணிலேருந்து நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன், இந்த தேர்தலில் அதானி அம்பானியிடமிருந்து இளவரசர் ராகுல் காந்தி எவ்வளவு பெற்றார், எவ்வளவு கருப்பு பணத்தை அவர் பெற்றார், பணம் நிரப்பப்பட்ட டெம்போ வேன் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு வந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிற பேச்சை மத வெறுப்பு அப்படின்னும் முற்றிலுமாக அவதூறு கருத்து அப்படின்னும் இந்தியா கூட்டணியும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இதில்
பிரதமர் மோடி அவர்களுக்கு இணையான ஒரு பிரச்சாரத்தையும் ராகுல் காந்தி அவர்களும் மேற்கொண்டு வராங்க. இடஒதுக்கீடு, மதச்சார்பின்மை, கல்வியில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம், பொருளாதார முன்னேற்றம், சமூக நலம் சார்ந்த திட்டங்கள் அப்படின்னு பல்வேறு விவகாரங்களை குறிப்பிட்டு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்களும் பேசிட்டு வராங்க. இதில் யாருடைய பிரச்சாரம் எடுபடுது, பாஜகவினுடைய ஆட்சி தொடரப்போகிறதா அல்லது இந்திய கூட்டணியினுடைய ஆட்சி வரப்போகிறதா என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Girias, it's the Nama family.